வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு தரமான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான இன்புட் வோல்டேஜு நம்ம என்னென்ன தரணும், இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மேக்ஸ்வின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்டு தான். நான் இதுவரைக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வச்சு நான் உங்களுக்கு ஏன் வந்து ரிவ்யூ போடலைன்னு சொன்னால், நல்ல ஒரு தரமான நல்ல குவாலிட்டியில் உள்ள ப்ரொடக்ஷன் போர்டு வந்து எனக்கு கிடைக்கல. நம்ம ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாலும் அதுவே வந்து அந்த நம்ம செஞ்சு கொடுக்குற ஆம்ப்ளிஃபையருக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி விட்டுருது. இப்போ நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்டு நம்ம கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தேடலில் இருந்ததுக்குள்ள இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது இந்த மேக்ஸ்வின் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்டு தான். இது நல்ல தரமான நல்ல ரிலே யூஸ் பண்ணுறாங்க. அது போக இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிலே தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியும் இருக்கிறதுனால நான் வந்து இனிமேல் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டேன். இந்த ப்ரொடக்ஷனை நான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்த லெவலில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா வேலை செய்யுது. ஆன் ஆஃப் பண்ணும்போதுமே ரிமோட்டு கிட்டுக்குமே வந்து எந்த இஷ்யூமே அவ்வளோ கொடுக்கறதில்ல. நாம் இந்த ப்ரொடக்ஷன் போர்டில் வந்து நம்ம இன்புட் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இன்புட்டு வோல்டேஜின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த இடத்துல ஏசின்னு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல டிசின்னு போட்டிருக்காங்க. ஏசின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து 36 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ஏசி லைன் மட்டும் கொடுக்கணும். அதாவது ஏசியாக இருக்கக்கூடிய இப்போ 24 யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஜீரோவை விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற 24ம் இந்த பக்கம் இருக்கிற 24 மட்டும் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டு லைனை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஏசின்னு போட்ட இடத்துல நம்ம கொடுக்கணும். இதில் டிசி வோல்ட்டும் கொடுக்கணும். டிசி வோல்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், 24 வோல்ட்லேருந்து 48 வோல்ட் வரைக்கும் நாம் கொடுத்துக்கலாம். 36 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இது கொடுத்துக்கலாம். அது போக இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்டில் வந்து சப்பாம்புக்குன்னு சொல்லி நல்லா அதிக வாட்டேஜ் தாங்கிறது மாதிரி உள்ள ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போட அவுட்டுக்கு வந்து இந்த பெரிய ரிலேவை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே வந்து நாம் வந்து சரவுண்டு, சென்ட்ரு, லெப்ரேட்டு இந்த மாதிரி சேனல்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னு அவுட்டு இன்னு அவுட்டு. இதில் ரெண்டு சேனல் நாம் இன்புட்டு கொடுத்துக்கலாம். இதில் ரெண்டு சேனல், இதில் ரெண்டு சேனல், இதில் ரெண்டு சேனல், 2, 4, 6, 8 சேனலுக்கு இன்புட்டு கொடுத்து நாம் வந்து அவுட்புட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்டை பற்றி உள்ள டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியாக எஸ்எம்டி காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணி டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்டு வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மேக்ஸின் கம்பெனியோட பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக தான் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. அந்த வகையிலையுமே இந்த ரிலேயுமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிலே தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க.
அது போக தனியாக சப் அம்புக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சப்போட இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி நல்ல ஹை குவாலிட்டியான ரிலே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மட்டுமே வாட்டேஜ் அதிகமாக தாங்கக்கூடிய மாதிரி நல்ல தனியாக ஒரு ரிலே கொடுத்துருக்குறாங்க. மற்ற சரவுண்டு சென்ட்ரல் அப்ரேட் சேனல்களுக்கு எல்லாமே வந்து அதுக்கு வேறு ரிலே பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று ஒன்றுக்கும் நல்ல தரமான பொருள்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆன் ஆஃப் பண்ணும்போது அந்த டப் சவுண்டை பற்றி எந்த விதமான இஷ்யூமே இருக்காது. நானும் செக் பண்ணி பார்த்த வரையில் ரிமோட் கிட்டுக்குமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஆஃப் பண்ணும்போதுமே கப்சுப்புன்னு ஆஃப் ஆயிடுது. இதுக்கு வந்து நம்ம ஏசியை 24 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரை பயன்படுத்திக்கலாம். டிசியை வந்து 48 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். டிசியுமே வந்து ஒரு கிரவுண்டு ஒரு இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ், அது 24 வோல்ட்லேருந்து நீங்கள் 48 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கணும். அது போக எல்லாமே வந்து இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சேனல் இன்னும் கொடுக்க வேண்டியது, அதோட அவுட்டு எடுக்க வேண்டியது, இன்னொரு சேனல் இன்னு, இது ஒரு அவுட்டு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கிளியராக ஒன்றுமே தெரியாதவங்க கூட இன் அவுட்டு கொடுத்து எடுத்துடலாம். இதில் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணி லைன் கொடுத்துடக்கூடாது. ஏசி லைன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். டிசிக்கும் டிசி இன்புட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும். பயப்படாமல் ப்ளஸ் டிசி லைன் கொடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கொடுங்க. மற்றபடி இந்த போர்டில் உள்ள பிசிபியிலேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட்டு வாங்கி பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த பிராண்டை வாங்கி சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பீஸ் சாம்பிளுக்கு டெஸ்ட்டுக்கு வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயமாக வாங்கித்தான் ஆகணுமானா அது உங்களோட விருப்பம், நான் வந்து கட்டாயப்படுத்தலை. நான் செக் பண்ணி பார்த்த வரையில் நல்லா இருந்ததுனால வந்து நான் இந்த பொருளை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு தரமான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிலே கிட் வேணும்னு சொன்னால் இந்த ப்ராண்டை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். விலையும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். மார்க்கெட்டில் நம்ம மற்ற டிலே கிட் வாங்குகிற விலைக்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் ரேஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் 300 டு 400 ரூபாய்க்கு உள்ள இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பக்காவாக பெர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ரொடக்ஷனுமே நல்லா ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. அந்த வகையில் இது பெஸ்ட்டான போர்டுன்னு தரமாக அடித்து சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டை பற்றின டீட்டெயில் குறித்து மேலும் விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்து இதில் எந்த ஒரு விஷயமும் இனிமேல் இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து சொல்லியாச்சு. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். நாளையிலிருந்து நம்மளோட மனோ டிஜிட்டல் ஆடியோ சேனலில் நம்ம ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர் அசம்பிளிங் வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை, டைமும் இல்லை. ஏன்னா நம்ம வேலை அந்த மாதிரி இருக்குது. எடுத்து கொடுத்த ஆர்டர்களையும் முடிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறதுனால வீடியோவுக்குன்னு சொல்லி டைம் இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கல, இல்லைன்னா நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனோ ஆடியோ சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்று அன்புடன் நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.